பிச்சைக்காரன் ஹீரோயின் சாட்னா டைட்டஸ் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரான கார்த்திக்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் டைம்லயே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலியும் ஆரம்பத்துல எகெயின்ஸ்டா இருந்தாலும் இப்ப அக்செப்ட் பண்ணி இவங்களோட கல்யாணத்தை சேலம்ல பிப்ரவரி 6 நடத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்களோட வெட்டிங் ரிசப்ஷன் ரீசெண்டா நடந்திருக்கு. முகூர்த்தத்துக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும் இன்வைட் பண்ணவங்க இப்ப ரிசப்ஷனுக்கு செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணிருக்காங்க. ப்ரொடியூசர் கார்த்தி சாட்னாவோட ரிசப்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொக்கேவோட வந்து விஷ் பண்ணாரு. இது சாட்னா கார்த்தியோட ஃபேமிலி. ஆக்டர் பார்த்திபன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட வந்திருந்தாரு. அப்புறம் ஆக்டர் பாண்டி வேஷ்டி சட்டையில வந்திருந்தாரு. பிச்சைக்காரன்ல அம்மா கேரக்டர் பண்ண தீபா ராமானுஜம், டைரக்டர் ஆக்டர் எஸ்ஜே சூர்யா ஒரு அழகான ரெட் ரோஸ் பொக்கேவோட வந்திருந்தாரு. அப்புறம் ஆக்டர் பாலசரவணன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் காமெடியன் ஜீவா, நட்டி நட்ராஜ், எடிட்டர் பிரவீன் கேஎல், பிச்சைக்காரன் டைரக்டர் சசிகுமார், மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், டான்ஸ் மாஸ்டர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு பல செலிபிரிட்டிஸ் கார்த்திக் அண்ட் சாட்னாவோட வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் கெஸ்ட் இல்லைனா போதும், கையை ஹோல்ட் பண்ணிட்டே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு வந்த ஒரு கெஸ்ட் இவங்களோட முகூர்த்தம் ஸ்னாப்பை அப்படியே என்லாஜ் பண்ண வால் ஹேங்கிங்காக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே சாட்னா ப்ரொடியூசராக வேணா மாறுவாங்களே தவிர ஆக்ட்ரஸாக கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் கோலிவுட்ல பேசிக்கிறாங்க. எனிவேஸ் சாட்னாவுக்கும் கார்த்திக்கும் இந்தியாகிலிஸ் விஷஸ் த வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். இங்கே இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா இன்னொரு பக்கம் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டவங்களை இப்போ திரும்பவும் சேர்த்திருக்காங்க. ரீசெண்டாக நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம், வாராகி சங்கையா இவங்க ரெண்டு பேர்த்தோட தூண்டுதலால கிட்டத்தட்ட 22 உறுப்பினர்கள் சங்கத்து மேல போய் கேஸ் போட்டாங்க. தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸையும் பரப்புனாங்க. இவங்க கிட்ட இருந்து பொய்யான கையெழுத்து வாங்கி நடிகர் சங்கத்துக்கு ஆப்போசிட்டா வாராகி கேஸ் ஃபைல் பண்ணாரு. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே உறுப்பினர்கள், இதை நாங்க செய்யல, எங்க கிட்ட தப்பா கையெழுத்து வாங்கி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட தூண்டுதலின் பேராலதான் நாங்க நிர்வாகத்து மேலையும் நிர்வாகிகள் மேலையும் கோஷமிட்டோம், பட் நாங்க எந்த ஒரு கேஸும் கொடுக்கல, அதனால தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு திரும்பவும் நடிகர் சங்கத்துல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சங்கத்தோட பொதுச் செயலாளரான விஷால் கிட்ட சில பேர் மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. இத பத்தி ரீசெண்டா நடிகர் சங்கத்தோட செயற்குழு கூட்டத்துல டிஸ்கஸ் பண்ணி அவங்களை மன்னிச்சதோட இந்த கேஸுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, சோ இந்த பொய்யான வழக்குல இருந்து அவங்களை விடுவிக்க சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மன்னிப்பு கேட்டவங்களை திரும்பவும் சங்கத்துல சேர்த்துட்டதா இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க.